என்ஜிஓ ஆரம்பித்து ஏதோ பேசணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிக்கும் போது இது பேசினாலே போதுமே, இதுலேயும் நிறைய சுவாரஸ்யம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செழியன் அவர்கள் வந்து நல்லா புஸ்தகத்தை கரெக்டாக படிச்சுட்டு அதில் வர சீன்ஸுகள்லாம் எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கோ என்ன லவ் சீன்ஸாக அது இதுங்கிறதெல்லாம் வந்து அழகாக சொல்லிட்டு வந்தார். அதில் அவர் வந்து சொல்லும்போது ஒன்று எல்லாருமே சிரித்தோம் ரசித்தோம். என்னென்னா ஒரு படம் வந்து ஒரு ரீல் காணாமல் போயிடுச்சான். அந்த ரீல் காணாமல் போனோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடித்து கடைசியில் வேறு வழி இல்லாமையே போட்டு படம் ஹிட் ஆகி போச்சு அப்படின்னாங்க. இப்போ ரீலெல்லாம் காணாமல் போடுறதில்ல, ஆப்ரேட்டரும் ரீல் எடுத்து வச்சிடறான். நிறைய படங்கள்லாம் அப்படி எடுத்து வச்சுட்டு அதனால் படம் ஹிட் ஆகிடுது. அதனால் மறுபடியும் அந்த ரீலை சேர்த்தலைன்னா ஐயோ வேண்டவே வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக இருக்கான். அப்புறம் ராஜேஷ் வந்து பேசுனதுதான் நிறைய மேட்டர் எனக்கு கிடச்சிது. ராஜேஷ் பேசும்போது ரொம்ப சொன்னார் என்னென்னா, என் பொண்டாட்டி கேட்க மாட்டேங்கிறா, என் பையன் கேட்க மாட்டேங்கிறான், யாராவது எல்லாம் பட்டியலே சொன்னார். வாத்தியார்னா அப்படி தான் சார் கேட்க மாட்டோம், வாத்தியார்னாவே வேப்பங்காய் மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் பாடம் நடத்துகிற மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் ராஜேஷ் நான் ரொம்ப ரசிப்பேன். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து கன்னி பருவத்தில் காலத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் வாத்தியார்னு சொல்லும்போது நான் எனக்கே வாத்தியார்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் அதிகம். ஏன்னா நான் வர்றது காரணமே வாத்தியார்கள் தான் மெயினாக. அதனால் வாத்தியார் அப்படிங்கும்போது அவர் மேலே ஒரு தனி மரியாதை இருந்தது. அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்தார். அவர் சொன்னது சிலதெல்லாம் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. என்னென்னா அவர் சொன்னார், வரலாற்றை தெரிந்து கொண்டு தான் வர வேண்டும், தொழிலை நாம் என்ன செய்கிறோமோ அந்த தொழிலை தெரிந்து கொண்டு தான் வரணும் அப்படின்னா. நம்மக்கிட்ட ரெண்டுமே இல்லை, நான் அதுதான் ராஜேஷையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் எந்த வரலாறை படித்தேன், எங்கே தொழிலை கற்றுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 16 வயதுலேயே ஷூட்டிங் எடுத்து முடித்து 2வது நாள் ஃபஸ்ட்டு படம், நான் அந்த ரீல் பாக்ஸையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் டைரக்டர் அப்போதான் உள்ளே வந்தார். அப்புறம் நான் ரீல் பாக்ஸையே பார்த்துட்டு இருந்தேன். டேப் போட்டு ஒட்டி வச்சுருந்தேன். அப்போலாம் ஃபில்ம் தானே, டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சுருந்தது. ஃபில்மு வந்து ஓப்பன் ஆகக்கூடாது. நான் அதையே பார்த்து எங்கள் டைரக்டர் வந்து கேட்டார், என்னையும் அதையே பார்த்துட்ருக்கேன். இல்லை சார், 2 நாள் எடுத்துருக்குறோம், கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ரஜினி அதெல்லாம் நடிக்கிறாங்களே, அது எடுத்து ஃபிலிம் பார்த்தா தெரியுமான்னு. அப்பா சாமி, என் தலையில் கல்லு தூக்கி போட தெரிஞ்சாடா, இது ஃபில்மு, இது எடுத்தால் அதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. நெகட்டிவ்னால் என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ ஆர்வமாக இருந்தது, அப்படி தான் இருந்தது, அவ்வளோ தான் இருந்தது. அதே மாதிரி எடிட்டிங் ரூமில் வந்து ஒரு நாள் வந்து இது மூவியால் எல்லாம் ஓடிட்டுருக்கும் போது உள்ளே சிக்கிரும் அப்படிங்கிறதுக்காக அவர் எடிக்கு பிடிச்சிக்கோங்க அப்படின்னாரு. அப்புறம் என்ன, ஐயோ ராஜன் பிடிச்சிக்கோ என்ன எங்கள் டயத்து, நான் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சேன், எனக்கு என்னென்னு தெரியல. டப்புன்னு அவர் அமுத்தினார், கர்றன்னு ஓட ஆரம்பிச்சு நான் இழுத்து பிடிச்சேன், இழுத்து பிடிச்சேன், டப்புன்னு கட் ஆகி போச்சு. என்னையே அப்படி பண்ணி, நீங்கள் தான் இழுத்து பிடி நீங்கள் சார், நான் இதை இழுக்குது அதனால் நான் வந்து பிடிச்சிட்டேன் அப்படி. எப்படியா நீ சினிமாவுக்கு வந்த அப்படின்னாரு. அதனால் இவர் சொல்லும்போது தொழிலெல்லாம் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டு மொழியே, முதலேருந்து எதுவுமே கற்றுக்கிட்டு வரல. ஆனால் அவர் சொல்லுவார் எங்கூட பேசும்போதெல்லாம் சில விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் எப்படி பிரமாம அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு. ஏன்னா இவர் இங்கிலீஷ் புக்கெல்லாம் நிறையா படிச்சிருக்காரு. அதனால் உடனே சொன்னார், படத்தில் வந்து எப்பவுமே ஒரு லா சொல்லுவாங்க அப்படின்னு, என்னென்ன ஸ்டார்ட் லைக் எர்த்குவேக், திங்க் மோர் தென் தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது எர்த்குவேக் மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியலீங்க, இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னா, என்னென்ன இல்லை அந்த நேரத்தில் ஆரம்பமே அதுதானே. எடுத்துனையுமே ஹீரோயினுக்கு கல்யாணம், நீங்கள் ஹீரோ ஆனால் ஹீரோயின் எங்கூட எனக்கு கல்யாணம் அப்படிங்கும்போது இது இடத்துக்கு வைக்க மாதிரி தானே ஸ்டார்ட்லேயே இடத்துக்கு வைக்கணும். நான் அதெல்லாம் படிச்சே பண்ணலீங்க, ஒரு உத்தேசமாக தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி நிறையா விஷயங்கள், அந்த ஸ்பீட் ஆஃப் த கேமரா இஸ் த மூட் ஆஃப் த சீன் அப்படிம்பாரு. இதெல்லாம் சொல்லும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கு, ஏன் அந்த மனுஷன் இவ்வளோ படித்து வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் டைரக்ஷனுக்கு வரலையே அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறையா அவர் பேசும்போதெல்லாம் வந்து அப்படியே நான் ஆனந்தமாக ரசித்து கேட்டிருக்கேன். இன்றைக்கி குட்டி அவங்க பேசும்போது கருத்து ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அடுத்து ராஜேஷும் வந்து அதை பற்றியே சொல்ல ஆரம்பித்தார், கருத்து ஒற்றுமை சுடுகாட்டுறது இருக்கும் அப்படின்னு. நிறைய இடங்களில் கருத்து ஒற்றுமை இருக்குது, நீங்கள் சரியாக கவனிக்கலை. ஆமாம், இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவனுக்கு கனடாவுக்கு போயிருந்தேன், நல்ல ஃபாரின் காரு, இன்ஜினியரு. அதுக்கப்புறமா வந்து காரில் ஏறி உட்காந்துன்னு சுவிட்சை போட்டான், லைட் எரிஞ்சது. அதுக்கப்புறம் சைடில் அப்படி திரும்பிட்டு இப்படின்னு அப்படின்னு ஊதுறான். என்னடா ஊதுறான்னு எனக்கு ஒன்றும் புரியல, ஏதோ அடைச்சிருச்சு போலக்கு ஏதோ ஊதுறானா அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இது ரெண்டாவது தடவை ஊதுனான், எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்திட்டு வந்துட்டு. அப்புறம் எனக்கு டவுட் வந்துருச்சு, இவ்வளோ நல்ல காரு ஃபாரின் காரு, இது என்ன சைட்லேருந்து ஏதோ ஒரு ஊதுறான், சுவிட்சை போட வேண்டியதானே அப்படின்னு. அப்புறம் மூணாவது தடையும் ஊதுனா கொஞ்சம் தெரிஞ்சு வண்டி நிறுத்த, இது ஃபாரின் காரு, எனக்கு காலிலேருந்து மண்டையை பிச்சுட்டுருக்குறேன். இப்போ இவங்க சஸ்பென்ஷன் ஆரம்பித்தாங்கல்ல ஜெனிஃபர் அவங்க, அடுத்தது யார், அடுத்தது யார், அந்த மாதிரி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. என்ன விஷயம் சொல்லு ஃபாரின் காருன்னு. இல்லை பையன் தப்பாகி போச்சு, என்னென்ன வந்த புதுசில் வேலை கிடச்சிது, உடனே வேலை கிடச்சோன்னே எல்லாம் இங்கே யாராவது கொஞ்சம் பேர் சேருவோம் இல்லையா, அதனால ஒரு ட்ரீட் வேணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போகலாம், பாருக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். போட்டு போகிறதுக்கு முன்னால் ஆஃபீஸில் ஆளுக்கு ஒரு சின்ன பெக்கு மட்டும் அடிச்சுக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அடித்தோம். அடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு போனோம். ஒன்றும் ட்ரிங்க்ஸை ஒரு பெக்கில் என்ன வந்துட போகுது, ஆனால் போகிற வழியில் ஒருத்த ஏதோ பெரிய ஒரு ஜோக் அடித்தான், நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் இப்படினா ஒரு நெளி நெளிஞ்சது. பின்னாலேயே வாங்கி 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 வாங்கிட்டு வண்டி வந்துடுச்சு, போலீஸ் நிறுத்திட்டான். அப்புறம் ஊதுன்னா ஊதுன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்னா, இல்லை ஒரு பெக் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்னா நேராக கோர்ட்டில் ஒரு பெக் நிறுத்திட்டான். அந்த ஊர் ரொம்ப நம்ம ஊர் மாதிரிலாம் எப்படியும் வேறு வழியே இல்லை, சான்ஸே இல்லை. அப்புறம் சரி என்னடா பண்ணுறது அப்படின்னா, அப்புறம் லைசன்ஸு உடனே அடிச்சு கொடுத்துட்டான், ஒரு வருஷத்துக்கு ஓட்டக்கூடாது அப்படின்னு. இப்போ அங்கே நம்ம ஊர் மாதிரி தான் டிரைவர்லாம் வச்சுக்க முடியாது, பொண்டாட்டி ஓட்டிக்கணும், புதுசாக ஓட்டிக்கணும். இப்போ பொண்டாட்டி வேற எங்கேயோ ஒரு டைரெக்ஷனில் வேலை, இவனுக்கு வேறு ஏதோ ஒரு டைரெக்ஷனில் வேலை. தினம் ஒரு காரு பிடிச்சோ டாக்ஸி பிடிச்சோ இல்லை வேறு எதுலையாவது போகிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. அப்புறம் ஒரு நல்ல லாயர்கிட்ட போய் சொல்லி, இல்லைன்னா நான் ஊருக்கு தான் திரும்பி போகணும், ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னா. அப்புறம் அந்த லாயர் போய் ஆர்கியூ பண்ணி அவர் சொன்னார், இந்த மாதிரி இவர் வந்து இது வரைக்கும் டிரைவிங்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதனால் அந்த லைசன்ஸ் எல்லாம் வச்சு பாருங்கள், ஃபாரின்லேருந்து ரொம்ப எலிஜிபிளான ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால தான் இன்டர்வியூ வச்சு பாஸ் பண்ணி இன்ஜினியராக இங்கே வந்திருக்காரு. இப்போ நீங்கள் இந்த இடஞ்சல் கொடுத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு திரும்பி போக வேண்டி வந்துடும், இவர் மட்டும் இல்லை ஒய்ஃபையும் சேர்த்து கூப்பிட்டு போக வேண்டி வந்துடும், அதனால் நீங்கள் எதாவது சலுகை பண்ணணும் அப்படின்னா. உடனே ஜட்ஜி யோசிச்சு அவர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஹீ கேன் டிரைவ், ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னாரு, இந்த மிஷின் அந்த மிஷினை ஒரு பேர் சொல்லி அதை வாங்கி மாட்டிட்டு ஓட்ட சொல்லி ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு. அந்த மிஷின் தான் விவகாரமான மிஷின், என்னன்னா சுவிட்சு போட்டால் லைட் அடிக்கும், அதுக்கு அடுத்தது அந்த மிஷினில் அந்த டியூப் ஒன்று சைடில் அட்டாச் இருக்கு, அதை எடுத்துகிட்டு அப்படின்னு ஊதணும். ஏன்னா முதல் நாள் வாத்தியார் ஏதாவது குடிச்சிருந்தாருன்னா அது ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னே. ஓ அதனால தான் நீ ஊதி ஊதி, ஆமாம் ஊதுனா தான் அதுக்கப்புறம் லைட் எரியும், அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. ஏன் குறுமூளை வேலை செஞ்சது, ஏன் கொஞ்சம் நீ வந்து நீ ஊதுறதுக்கு பதில் நைட்டு ராத்திரி ரெண்டு பெக்கு மூணு பெக்கு சாப்பிட்டா கூட உன் சம்சாரத்துக்கு ஊத சொல்லி நீ ஓடுற. நம்ம குறுமூளை இப்படியெல்லாம் வேலை செய்யும்பா, ஆனால் இங்கே இருக்கிறவன் அதுக்கு மேலே கெட்டிக்கார. எனக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி என்னோட இதுக்கு மூச்சுக்கு இருக்குது, அதனால் என் மூச்சு வச்சு என் காற்று போனால் தான் அது தெரியும், இல்லைன்னா அது ஒத்துக்காது. அப்புறம் வண்டி எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்திட்டீங்க, காலையில் சாப்பிட விட்டோம், வண்டி இங்கேருந்து வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் அங்கே ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஆனந்தமாக சாப்பிட்டு அப்புறம் ஓட்டலாமில்லண்ணே. வண்டி நிறுத்தினா இப்படி இப்படி இப்படின்னு ஒரு 5 செகண்ட்ஸு 10 செகண்ட்ஸு, ஒரு மீறி போனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம், அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடும். அப்புறம் மறுபடியும் ஊதணுமே, என்னையா இப்படி சொல்கிறீங்கன்னா. ஆமாம், அவ்வளோ விவரமாக அந்த மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருக்கான், அதனால் அதை ஏமாற்றவே முடியாது. அதனால் இப்போல்லாம் எதாவது சாப்பிட்றேன்னா ராத்திரி 8:30 9 மணிக்குள்ளே சாப்பிட்டு அப்புறம் காலையில் 8:30 தான் போய் வண்டியை தொடுவேன், அந்த மாதிரி அந்த மிஷினு அப்படின்னு சொன்னேன். இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லி, இது நம்ம இந்தியாக்கெல்லாம் வந்து எவ்வளோ நாள் இங்கே தான் நம்ம கருத்தொற்றுங்க வருது. என்னன்னா ஆளுங்கட்சி எதை சொன்னாலும் அந்த கருத்தை எதிர்கட்சி ஏற்றுக்கவே மாட்டான், எதிர்கட்சி என்ன சொன்னாலும் ஆளுங்கட்சி ஏற்றுக்கவே ஏற்றாது, ரெண்டும் சிங்கே ஆக மாட்டாங்க. இதை இந்த மிஷினை கொண்டு வரலான்னு சொன்னோடனே ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் கருத்து நமக்கு வேண்டவே வேண்டான்ட்டாங்க. எப்படி கருத்தொற்றுமை இல்லைங்கிறாங்க, இதில் மட்டுமா கருத்தொற்றுமை? மணலை பற்றி பேச சொல்லுங்க, பேச மாட்டேன், ஏன்னா அடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் அந்த மணல் அது நமக்கு வேணும் இல்லையா. அராக்கு பற்றி ஆரம்பிக்க சொல்லுங்கள், அதை டாஸ்மாக் பற்றியும் பேச மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவை, அடுத்தது போய் நம்ம உட்காரணுமே, உட்கார்ந்தா நமக்கு வம்பு வந்துடுமே அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நிறைய கருத்து ஒற்றுமை இருக்குது. அவங்க வந்து இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அப்புறம் புக்கு அவர் வந்து எழுதுனதில் வந்து
நிறைய பேர் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொன்னாங்க. ஏன்னா நான் தான் வந்து ரொம்ப லேட்டு சினிமாவுக்கு வந்துட்டு, இப்போ நான் சொன்ன பாருங்கள் சினிமா பற்றியே தெரியாமல் அப்புறம் உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சினிமா என்ன என்னென்னு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அதனால் நான் படங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. அதனால் அவர் சொன்னார், கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது கரெக்டு, ஆனால் கற்றுக்காமல் வந்தால் கூட நீங்கள் கடைசி வரைக்கும் கற்றுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னால் கற்றுக்காமல் விட்டால் கூட கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தால் எப்போ வேணால் கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, சாதாரணமாக வந்து எனக்கு முத்துலிங் சார் உட்காந்துருந்தார், அப்புறம் நான் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து ஒரு சின்ன டவுட்டு, என்ன இந்த குத்துப்புள்ளி அதில் ஒரு கலைத்தா என்ன இது போடுறோம், ஆனால் எல்லா இடத்துக்கும் அப்படி வருமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும் போது அவர் ஒரு மேட்டர் சொன்னார், என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த வாணி மகாலுக்கு அருகில் அப்படிங்கிறது கரெக்டு, வாணி மகாலுக்கு அருகாமையில் அப்படின்னு சொல்கிற தப்பு அப்படின்னு. இது கரெக்டு தானே? அருகாமையில்ங்கிறது என்ன தப்பு? அது அதுவும் ஒரு வேறு சொன்னதானே, அருகில் அப்படின்னா பக்கத்தில், அருகாமையில் அருகாமையில் இல்லாமையால், அதாவது தூரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அருகாமையில், அதாவது டிஸ்டன்ஸ் தான் அருகாமையில், பக்கத்தில் இருக்கிறது மட்டும்தான் அருகில் அப்படின்னாங்க. அந்த பரவாயில்ல, இத்தனை நாளாக நம்மளும் பாக்கியா புஸ்தகமெல்லாம் நடத்திட்டு இருக்க, இது ஒன்றும் நமக்கு தெரியலையே, அருகில் அருகாமையில் ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அருகில் அமையாததால் அருகாமையில். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், மனுஷன் கற்றுக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் இந்த புஸ்தகம் படிக்கும்போது நான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யம் என்னென்னா, அந்த புஸ்தகத்தை வந்து முதல்ல அஜயன் பாலா அவர்களுக்கு, அவங்க மனைவிக்கு, ஞானமார் அவருடைய நண்பர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த நாதன் பப்ளிஷர் அவங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா சினிமா அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா லைஃப்பில் எத்தனையோ விஷயங்கள் இல்லாமல் போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் வந்து வெள்ளாங்கோயில் குக் கிராமம், அந்த கிராமத்துக்கு லீவில் வந்து போவேன். அப்போ போகும்போது அங்கே திடீர்னு என்றைக்காக ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளைட் சத்தம் கேட்கும், அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாருங்கம்பாங்க, அது கண்ணுக்கே தெரியாது, ஆனால் ஒரு கூட்டம் கூட்டில் அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாருங்கம்பாங்க. இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து பிடிங்கிறாங்கண்ணே, அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த ஊர் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது, அதனால் ட்ரெயினும் எவனும் பார்த்து, அங்கே வந்து நிறைய பேர் வந்து ட்ரெயின் பார்த்ததில்லை, கப்பல் பார்த்ததில்லை, ஃப்ளைட்டு பார்த்ததில்லை. அந்த ஊர்லேயே பிறந்தாங்க, அந்த ஊர்லேயே இருந்தாங்க, வளர்ந்தாங்க, வயசாகி அந்த ஊர்லேயே போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் கப்பல்னால் என்னென்னு தெரியாது, ஃப்ளைட்னால் என்னென்னு தெரியாது, ட்ரெயின்னால் என்னென்னு தெரியாது. அப்படி இருக்கவங்களுக்கு என்ன உலகத்தை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க? அதுக்கப்புறம் மெல்ல டென்த்துன்னு ஒன்று வந்தது. அடுத்த தடவை நான் லீவுக்கு போகும்போது பார்த்தா தேட்டரில் வந்து உட்காந்து படம் பாட்டு, ஓ இதான் ரயிலா அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷப்பட்டவங்க, ஓ இதான் கப்பலா அப்படின்னு சொல்லி, இப்படி உலகமே என்னன்னு தெரியாமல் இருந்த அந்த இதில் ஒரு டென்ட்டில் டூரிங் டாக்கெட்ஸில் சினிமா கொண்டு வந்து விட்ட உடனேயுமே அந்த சினிமா மூலமாக தான் அவ்வளவு நாலேஜ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப சினிமாவுக்கு எவ்வளவு பவர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நினச்சி, அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். அப்போது ஒரு நாள் அந்த டென்ட்டில் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இந்த பசங்கள்லாம் சினிமாவை பற்றி பேசும்போது எல்லோரும் முடிஞ்சுன்னு வந்து அப்படியே ஒரு ஓரமாக பிஸ் போயிட்டுருக்குமில்ல, அப்போ எல்லோரும் சொன்னானுங்க இந்த பசங்கள்லாம் வந்து சினிமா பிரமாமா இருக்குது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு இந்த ஊர் டென்ட்டில் என் சினிமா ஓட போது நீங்கள்லாம் இதே மாதிரி பார்க்க போகிறீங்க அப்படின்னு. அப்போ எல்லாம் சிரித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி அந்த ஊரில் போய் ஷூட்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ஷூட்டிங் எடுத்துக்கும் போது நான் அங்கே வந்திருக்கேங்கிறதுனால சூரலா சித்திரங்கள் படத்தை கொடுத்து அந்த டென்ட்டில் உணர்ந்து போட்டேன் அந்த டென்ட்டுக்காரன். உடனே நாங்கள் யூனிட்டோடு போனோம். அப்போ அன்னைக்கு யார்கிட்ட சொன்னோம், அவங்கெல்லாம் எங்கூட பாக்கியா பாக்கியான்னு வந்திருந்தாங்க. அப்புறம் படம் முடிஞ்சது, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு பாக்கியா, ஒரு நாளைக்குன்னா ஒரு நாளைக்கு இங்கே நம்ம ஊரில் இருக்கும் போது நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னேன், அதே மாதிரி நடிச்சிட்டே அப்படின்னா என்னென்னா எண்ணம் லைஃப்பு அது மேலே நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்தா எல்லாமே நடக்கும். அதனால் அவர் அஜயன் பாலா வந்து இந்த புக்கு எழுதுனதில் வந்து எத்தனை அவர் இவரெல்லாம் படித்து சொல்ல சொல்ல எனக்கு செழியின்னு சொல்ல சொல்ல அவ்வளோ கேட்டுக்கிட்டே இருந்தேன், அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதனால் இந்த புக்கு வந்து ஒரு படி வரலாறு வந்து அவசியம், எல்லோரும் படிக்க வேண்டியது, இந்த சினிமாவை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. சினிமாவில் வந்து சினிமாங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது அந்த லூமியர் சகோதரர்கள் கண்டுபிடிச்சாங்களே அதுதான். அப்புறம் இன்னொன்று அவர் சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தார், ராஜேஷ் சொன்னார், நான்லாம் எடுத்தால் சொல்லிடுவேன், நாலு நாள் நீங்கள் ஊரில் இல்லை, உங்கள் மரத்துலேருந்து நான் எடுத்துட்டேன், அப்போ திருட்டு கிடையாது சொல்லிட்டேன். இப்போ திருட்டுன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க.
அடே நான் கூட திருட்டுன்னு சொல்லல, இதுவும் அதுவும் ஒத்து போகுதுப்பா, உன்னை நான் கொச்சப்படுத்தக்கூடாது, உன்னை கௌரவ குறைச்சல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பவியமாக சொல்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமையோ இதை உன்ன மாதிரியே அவனுக்கு ஒரு தாட்டு வந்து உன்ன மாதிரியே அவனுக்கு சீன் பண்ணிட்டான், இது முதலும் ஒத்துப்போகுது, நடுவுலையும் ஒத்துப்போகுது, கடைசியிலையும் ஒத்துப்போகுது, அவன் உனக்கு முன்னால் பதிவு பண்ணிட்டான், அதுக்கு நான் எப்படி ஒத்துக்குவேன்? இப்போ என்ன எங்கே போய் இவங்களெல்லாம் என்றைக்கா ஒத்துக்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியவே முடியாது, கஷ்டம். அவர் இங்கே தான் இந்த விஷயத்தில் தான் அப்படின்னா, இதுக்கு முன்னாலேயே இது ஒரு அனுபவப்பட்டிருக்காரு, சைலண்டாக நின்றுருக்காரு. என்னென்னா சில கேரக்டர்கள் அப்படி இருக்குது, அதை வந்து சினிமா வந்து எங்கள் ஊர்லாம் வந்து அந்த காலத்தில் சினிமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பெல்ட் எடுத்துட்டு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வருவாங்க எங்கள் அண்ணன்லாம், சினிமாவாது நாடகமாகாது அப்படின்னு. ஏன்னா சினிமாவுக்கு ஒரு அதை ஒரு அடையாளம், இது கரெக்ட், இது நல்லது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் அது இதுன்னெல்லாம் வந்திருக்கு. ஆனாலும் இப்போ அவங்க சினிமாவுக்கு போவையா சினிமாவுக்கு போவையான்னு அடிச்சது, இப்போ கரெக்டான சினிமா எடுக்கலைன்னா அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அன்றைக்கி நான் சொன்னேன், நீ வந்து என்ன தான் அடுத்தவன் ட்ரெஸ்ஸை நீ ஆர்டர் பண்ணி போட்டால் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் உனக்கு, ஆனால் அது பழசு தான், உன்னோட மாதிரி ஒரிஜினல் மாதிரி வராது, அது பழசு தான். அதனால் தயவுசெய்து வர்ற ஜென்ரேஷன் அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இன்ஸ்பிரேஷனாக வந்து எடுத்துக்கிட்டு எதாவது பண்ண முடியே, இங்கே கொஞ்சம் சுட்டு அங்கே கொஞ்சம் சுட்டு அங்கே கொஞ்சம் சுட்டுன்னு சொன்னோம்னா தேரவே முடியாது, கஷ்டம், அது ரொம்ப லாங் லைஃபும் வராது. அதனால் இந்த புஸ்தகம் வந்து இவர் எழுதுந்துங்கிறத வந்து சினிமாவில் அவர் நிறையா சாதிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு எவ்வளோ பெரிய மனசுக்குள்ள இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். அதை விட இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை சார், இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க. இதில் சொன்னார் சிவாஜி சார் வரல அப்படின்னு சொல்லிட்டு அது யாரோ கேட்டாங்க, அந்த இதில் நான் அதில் சுத்தமாக சம்மந்தம் நான் பிறக்கவே இல்லை, ஏன்னா 16 ஆரம்பித்து 47, நான் பிறந்ததே 51 தான். ஸோ இதை படிக்கும்போது ராஜேஷ் சொல்லும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன், ஆகா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேருந்து ஆரம்பித்து இது வந்து இத்தனை விஷயங்கள்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக படிக்க வேண்டிய புஸ்தகம் அப்படின்னு நினச்சிட்டேன். அதனால் மீண்டும் இந்த புஸ்தகம் வர்றதுக்கு காரணமானவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அஜயன் பாலா, நீங்கள் வந்து ஒரு சாதிச்சிருக்கீங்க, இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், லைஃப்பில் வந்து என்றைக்கும் வந்து உங்களுக்கு பேர் சொல்லக்கூடியது, நீங்கள் எடுக்கிற சினிமா மூலமாக வரும், ஆனால் இது முதல்ல இந்த பேர் வாங்கிட்டீங்க, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன்.